காலம்தான் ஏமாற்றுவார் நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் பல சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார் என்னடா இது பழைய பாட்டு பாடிட்டுருக்கேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இவ்வளவு தூரம் படிச்சிருக்க என்னையே ஒரு கம்பெனிக்காரன் 50 நாளாக வாழைப்பழம் கொடுத்துட்ருக்கான் அது எந்த கம்பெனின்னு சொல்லி போன வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இந்த வீடியோ அது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கி நான் இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆன்லைன் போர்ட்டல் வெப்சைட்டில் வந்து amazon.in அதில் வந்து ஒரு மேன்ஃபிரட்டோ ட்ரைபேட் வந்து ஆர்டர் போடுறேன் அந்த ட்ரைபேட் வந்து எனக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி டெலிவரி ஆகுது அந்த டெலிவர் பேக் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்ட பேக்கு அந்த ட்ரைபேடும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை ஸோ அதை வந்து நான் ரிட்டர்ன் போடுறக்கு முயற்சி பண்ணுறேன் என்னால் ரிட்டர்ன் போட முடியல அதுக்கு பதிலாக என்ன வருதுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது சரி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டால் தான் ரிட்டர்ன் போட முடியும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன் திரும்பவும் அந்த ப்ராடக்ட் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி என் கைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பழைய ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சேம் அதே கண்டிஷனில் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அந்த அமேசான் ரிட்டன் இதில் வந்து நான் கொடுக்குறேன் ஆனால் ரிட்டன் அசெப்ட் ஆகிக்க மாட்டேங்குது என்ன காரணம்னு கேட்டால் டெலிவரி வந்து அப்டேட் ஆகவே இல்லை நம்மளுக்கு ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு ஆனால் டெலிவரி அப்டேட் ஆகவே இல்லை பிப்ரவரி 17th 1 வாரம்தான் டைம் இருக்குது பிப்ரவரி 10th டெலிவரி கொடுத்தது 17 ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே விட்டோம்னா அது டெலிவரி அந்த ரிட்டன் போட முடியாது ரிட்டன் டேட்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்னு என்ன பண்ணிட்டேன்னா இதுக்குள்ளேயே நான் வந்து இந்த யூடியூபுக்கு தேவையான மைக்கு அது இது மொபைல் கிளிப் அப்படின்னு ஒரு 3 ப்ராடக்ட் வந்து அது வந்தது எதுவுமே ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு 3 ஒன்றா ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்றேன் கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணாங்க யாரோ ஒரு ஜென்ஸ் தான் பேசினார் அது அந்த அதெல்லாம் ரெக்கார்டடாக வச்சுருந்தேன் பட் அது ரொம்ப லென்த்தி அப்போ வீடியோவில் ஆட் பண்ணேன் ஸோ அவர்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து ரிட்டர்ன் போடணும் இந்த 3 ப்ராடக்ட்டும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு த்ரூ மை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னோடய இந்த ரிட்டர்னோட அமௌண்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டாரு 17th midnight நான் இந்த வேலையை பண்ணுறேன் ஒரு 10:30-11 மணிக்கு மேலே 18th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க நம்ம கேமராமேன் விபின் தான் வந்து ப்ராடக்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாரு வீட்டிலேருந்து ஸோ நம்ம இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் போடுறோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் இருந்தால் கூகுள் பேலேயோ ஆன்லைன்லேயோ வந்து கேஷ் பே பண்ணிடுவோம் இப்போ நம்ம வீட்டில் இல்லைன்னா ஒய்ஃபோ அம்மாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம வாங்கி வச்சோன்னா கேஷை கொடுத்துட்டு வாங்கி வைப்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட் அதில் என்ன இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமில் என்னோடய ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த அமேசான் அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் நேம் வெங்கடாச்சல பிரபுங்கிற நேமில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை வந்து வெங்கடாச்சல பிரபுன்னு சொன்னால் எங்கள் ஏரியாவில் யாருக்குமே தெரியாது இப்போ ஒரு போஸ்ட்மேன் வராரு வந்து வெங்கடாச்சல பிரபுவோட வீடு எதுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அவருக்கு வந்து தெரியாது அதே வந்து விஜி பிரபுவோட வீடு எதுன்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துக்குமே வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் காமிச்சிருவாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா டெலிவரி அட்ரஸில் வந்து விஜி பிரபுன்னு கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ 3 ப்ராடக்ட்டும் ரிட்டர்ன் போட்டு நான் வந்து பேமெண்ட் எதில் ரிட்டர்ன் கேட்டிருக்கேன் த்ரூ மை பேங்க் அக்கௌண்ட் வந்து அமேசான் ஆப்ளிகேஷனில் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே லேட்டர் சர்வீஸ்க்காக அமேசான் அப்ளிகேஷனில் வந்து என்னோடய ஆதார் கார்டும் பேன் கார்டும் ரெண்டுமே வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் அமேசானில் அது போக அமேசான் பே பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது ஏதோ அதுக்கு எதுக்கோ கேட்டுச்சுட்டு ஆதாரும் கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி எல்லா வகையிலுமே என்னோடய ப்ரூஃபை கொடுத்துருக்கேன் என்னோடய ஒரிஜினல் நேம் வந்து வெங்கடாச்சல பிரபுன்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து த்ரூ கூகுள் பே மூலமா பண்ணதுக்கு அந்த கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கே வந்து பேமெண்ட் வந்துருச்சு 2வது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அன்வான்டாக அந்த அமேசான் பேயில் வந்து புஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ப்ராடக்ட்டுமே 2000 ரூபா ஒருத்துள்ள ப்ராடக்ட் இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து 1 ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டு தான் கைக்கு வந்திருக்கு 2042 ரூபா அமௌண்ட் தான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு இன்னொரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1800 and something வந்து என்னோடய அமேசான் பே பேலன்ஸாக வந்திருக்கு அந்த அமேசான் பே பேலன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் என்கிட்ட பேசின அந்த லேடி வந்து சொல்லுவாங்க நீங்கள் என்னென்னதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அமேசான் பேன்னு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நான் ஏதாவது வெளியே பப்ளிக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா ரீசார்ஜ் பண்ணலாங்க மேடம் எனக்கு பசிக்குதுன்னா நான் நேராக கடையில் போய் சாப்பிட்றக்கு பார்ப்பேனா இல்லை ஒருத்தனுக்கு 50 ரூபா எச்சா கொடுத்து நான் வாங்கிக்கிறக்கு பார்ப்பேனா சொல்லுங்கள் நான் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணினதே இல்லை என்னோட லைஃப் டைமில் நான் போஸ்ட்பெய்ட் கஸ்டமர் ஏங்க என் பணத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ குவஸ்டின் மார்க் அந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு தான் எனக்கு வர்ற கோபம் அதையே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட் பண்ணவங்க அமேசான் பே பேலன்ஸ்
இப்போ என்னை நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க இல்லையா, அந்த அமேசான் பே பேலன்ஸ்க்கு கிரியேட் பண்ண கஸ்டமர் யாரு, அந்த அந்த கஸ்டமர் அட்டன் பண்ண எக்ஸிகூட்டிவ் யாருன்னு நீங்க அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜி ஒரு மெமோ கொடுங்கல இவங்களுக்கு, அப்பதான் அடுத்து இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிட்டு பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க கேட்டா பே பேலன்ஸை கொடுத்துட்டு நீ கரண்ட் பில்லு கட்டு, நீ டெலிஃபோன் பில் கட்டு, நீ கிரெடிட் கார்டு பில்லு கட்டு. நான் எதுக்கு கிரெடிட் கார்டுக்கும், என் பணம் யூஸ் பண்ணும்போது நான் எதுக்கு கிரெடிட் கார்டுக்கு பில் கட்டணும்? ஸோ ஏன் பணமாக கேட்குறேன், பணமாக கொடுத்து போட்டு போக வேண்டியதுதானே? அதான் அவங்க கிட்ட போன கஸ்டமரோட ஃபண்டை வந்து திருப்பி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, நோகுது. ஸோ இதனால் இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனியாக இருந்தாலும் அவன் வந்து கஸ்டமரை வந்து இழிச்ச வாயனாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறான், வேறு எந்த வகைக்குமே அவன் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டிவாகவே வந்து கிடையாது. நம்ம பாக்கெட்லேருந்து நம்மளை அறியாமல் நம்ம காசை எடுக்கிறது தான் அவனோட வேலை அப்படிங்கிறது தான் என்னோடய இந்த வீடியோ மேக்கிங்க்கு காரணம். இன்றைக்கி ஏப்ரல் 8 நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஒரு 18-28, அதில் ஒரு 10, மார்ச்சில் ஒரு 31-41, இதில் ஒரு 8, கிட்டத்தட்ட 49-50 நாளுக்கு அப்புறமும் எனக்கு வந்து இன்னும் வந்து அந்த பேமெண்ட் வரல. பேமெண்ட் வந்து ரெண்டாவது பேமெண்ட் அமேசான் பே பேலன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, மூணாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேமெண்ட்டு தான் வந்து எனக்கு வரல. அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டச்சஸ் பேங்க் பெங்களூர்லேருந்து எனக்கு வந்து இது வரும் வர்றது வந்து மூணாவது செக்கு. இது எதுக்காக வருதுன்னு நான் முதல்ல கூட பார்க்கல, ஏதாவது ஸ்கேமாக இருக்குமோ, டச்சஸ் பேங்கே வந்து இங்கே பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதெல்லாம் இந்த எங்கேருந்து வருதுன்னு கூட பார்க்காம சில செக்கை வந்து தூக்கி வீசியிருக்கேன். ஒரு செக் வந்து பார்த்திங்கன்னா 498 ரூபாய்க்கு ஒரு 1 இயர் முன்னாடி வந்தது. அந்த நம்பர் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இல்லாட்டி அதையும் கூப்பிட்டு கேட்டு அதுவும் வீடியோ கிளைமில் போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த செக்கை பாருங்கள், 1987 ரூபாய்க்கு விஜி பிரபுங்கிற நேமில் செக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி விஜி பிரபுங்கிற நேமில்? என்னோடய பேர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து அமேசானோட அப்ளிகேஷன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன், வெங்கடாச்சல பிரபுங்கிற நேமில். இவங்க வந்து விஜி பிரபுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் வந்து வெங்கடாச்சல பிரபுங்கிற நேமுக்கு செக் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னால் வந்து அதை வந்து பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணி என்கேஷ் பண்ணி என்னோடய கேஷை என்னால் எடுத்துக்க முடியும். இதுவே வந்து விஜி ப்ரோபோன்னு செக் போட்டு கொடுத்துட்டா இந்த செக்கோட ப்ராசஸிங் டைம் கேன்சல் பண்ணுறக்கு ஒரு 15 நாள், அது அப்புறம் அஃபிடவிட் சப்மிட் பண்ணுறக்கு ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் பேமெண்ட்டு பேங்க்குக்கு ஆட் பண்ணுறக்கு ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறக்கு ஒரு 15 நாள்னு நம்மளோட பேமெண்ட்டு எனக்கு வந்து 50 நாள் ஆச்சு. இன்னுமே வந்து இந்த பேமெண்ட் எனக்கு கைக்கு வரல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செக்கை வச்சு அமேசான் மேலே ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்து வந்துட்டேன். இன்றைக்கி கூட நான் ஒரு ப்ராடக்ட் இதிலேருந்து வாங்கியிருக்கேன், வாங்கலேன்னு சொல்லி சொல்ல அமேசானை தவிர்க்கவும் முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பழகிட்டோம். பட் ஆனால் கஸ்டமரை ஏமாத்தணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வரும்போது கஸ்டமரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக காட்டித்தான் தீரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்தடுத்த வீடியோவும் மேக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் கஸ்டமர் கேருக்கு மட்டும் கால் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கால் ப்ளேஸ் பண்ணிட்டேன், கால் வருது, நான் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். வாடிக்கையாளர் சேவையை அழைத்தமைக்கு நன்றி. இந்த அழைப்பு தரம் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்படலாம். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருக்க மக்களே என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்த டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா April 5th, நான் இன்னைக்கு கால் பண்ணியிருக்கிறது April 8th தான் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு இனி வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலை. இப்போ உங்கள் காலும் கூட வந்து நான் யூடியூப்புக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே சார், இதோட பொசிஷன் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகேங்க சார், லைன்லேயே இருங்க, கட் சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, வெயிட் பண்ணலாம். இதோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதாவது March 3rd வந்து எனக்கு செக் வந்துச்சு, March 4th வந்து நான் வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். செக்கை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அக்கௌண்ட்டில் பேமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கண்டிஷன்னா, March 20th அன்றைக்கி வந்து கூப்பிட சொல்லியிருந்தாங்க. March 20th நான் கூப்பிட்ருந்தேன். March 20th கூப்பிடும்போது என்னதாங்கன்னா, செக்கு கேன்சல் ஆகிடுச்சு சார், அஃபிடவுட் ஒன்று கொடுக்கணும், அது கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி எனக்கு மெயிலில் பண்ணி விட்டு அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து PDF ஃபைலை மாற்றி எங்களுக்கு அனுப்புனாங்க. அதையும் நான் வந்து அவங்க கொடுத்த லிங்க்கில் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் 3 working days வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. 3 working days வெயிட் பண்ணிட்டு 25th கூப்பிட்டா பேமெண்ட் ஆகலை. 25th வரைக்கும் பேமெண்ட்டே வந்து அவங்க த்ரூ பண்ணல. 25th தான் வந்து பேமெண்ட் த்ரூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னார். அஃபிடவுட்டே இப்போ தான் அப்டேட் பண்ணி பேமெண்ட் த்ரூ பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25th அப்புறம் 31st கூப்பிட்றேன், 5th வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி நான் 8th வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ 8th இப்போ என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. அதாவது கிட்டத்தட்ட more than 50 days என் பணம் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அடுத்தவங்க காசு ஆட்டை போடுறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறான்னு மட்டும் பார்த்துக்காங்க.
அமேசான் பே பேலன்ஸை ஆட் பண்ணிடுவாங்களாம்மா. அதை வந்து நம்ம என்ன பண்ணணுமாம்மா, நம்ம காசை கொடுத்து பொருளை வாங்கிட்டு பொருளை வேண்டாம்னு திருப்பி கொடுத்தா அமேசான் பே பேலன்ஸை ஆட் பண்ணிடுவாங்க. அமேசான் பே பேலன்ஸை ஆட் பண்ண பணத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கூகுள் பே மாதிரி ஏதாவது கடைகளுக்கு அனுப்பிச்சி விட்டு பொருளை வாங்கிக்க முடியுமா, இல்லை ஏதாவது வேணுங்கிறத வாங்கிக்க முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியாது. நீ வந்து ஃபோன் பில் கட்டலாம், டெலிஃபோன் பில் கட்டலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், கரண்ட் பில் கட்டலாம். இவங்களுக்கு வந்து இந்த அஃப்ளியேட் மார்க்கெட் மூலிமா கமிஷன் வரும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் எல்லாம் புஷ் பண்ணுறானுங்க, அதை வாங்கு. இல்லாட்டி திரும்ப அதே பொருள் அதே ரேட்டுக்கு எங்கிட்டையே நீ ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கிக்க. நான் எதுக்குடா உங்கள்கிட்ட ஆர்டர் போடணும், உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டது பிடிக்கலன்னு தானே ரிட்டன் போடுறேன், அப்புறம் ஏடா என் பணத்தை நீ ஹோல்ட் பண்ணுற. அதாவது இது ரொம்ப ரொம்ப பைத்தியகாரத்தனமான ஒரு இதுவாக இருக்குது. அதாவது இவ்வளோ தூரம் படித்த எனக்கே வந்து இது இவ்வளோ சிரமமாக தெரியும் போது, படிக்காத ஒரு 6வது 7வது படித்தவனெல்லாம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இன்னும் வந்து ஹோல்டில் தான் போயிட்டுருக்கு. 6வது 7வது படித்தவனெல்லாம் பாருங்கள் எப்படி அவனால் வந்து இது பண்ணிக்க முடியும், டாலரேட் பண்ணிக்க முடியும், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு மூட்டை தூக்குறவன் இல்லை ஒரு கூலிக்கு வேலைக்கு போகிறவன் வந்து அவனோட பணத்தை ரீஃபண்ட் பண்ண கேட்குற, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதை எப்போ கூப்பிட முடியும், காலையில் வேலைக்கு போனோன்னா பொழுதோடு வந்து பொழுதோட அவனோட ரெஸ்டிங் ஹவர்ஸில் தான் வந்து கூப்பிட்டு பேச முடியும். அப்போ அவன் வந்து அவன் ரெஸ்ட் எடுப்பானா, இவனுக்கு சொன்னான்னு போய் ப்ரிண்ட் அவுட் வந்து அதை ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு அதை PDF-ஐ ஃபோட்டோ எடுத்து PDF-ஐ மாற்றி இவங்களுக்கு அனுப்ப முடியுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இவனுக்கு கேடி பயிலுக இவனுங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைய விட்டதே தப்பு. 1947 முன்னாடி எப்படி பிரிட்டிஷ்காரர் நம்மளை கொள்ளையடித்தானோ அதே மாதிரி இருக்குது. உலகளாவிய பொருளாதாரம்னு சொல்லி போட்டு நம்மளை வந்து கொள்ளையடிக்கிறதுக்குனே இருக்கானுங்க. எவனாவது ஒருத்தனாவது நல்லது பண்ணுறக்கு இருக்கானுங்களானா? கண்டிப்பாக கிடையாது. மதன் கௌரி கூட இது மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். யாரோ ஒரு பையனுக்கு 48,000 கொடுத்து லேப்டாப் வாங்கிட்டு வேறு கான்ஃபிகரில் சென்ட் பண்ணிட்டு 1 மாதம் 2 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன், பேமெண்ட் கிடைக்கல அப்படிங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதெல்லாம் முக்கியமாக பேச வேண்டிய டாபிக். இந்த மாதிரி பேசினா தான் எவனும் பைகாட் அமேசான்ங்கிற மாதிரி ஏதாவது ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், நீங்க ஆதென்டிகேஷன் லெட்டர் தந்ததுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க சார், இன்னும் 7 டேஸ் ஆகும்னு சொல்றாங்க ரீஃபண்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு ஆட் பண்றதுக்கு. எதுக்கு மேடம்? சார், பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னும் 7 டேஸ் ஆகும். நீங்க வந்து பொண்ணுங்கறனால நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்ல, உங்களுக்கு மேல சீனியர் யாரா இருக்காங்கன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணுங்க, கால் வந்து கனெக்ஷன் எடுங்க. அவனவன் 1 ரூபாய்க்கு நாக்கு தள்ளிட்டு உட்காந்துருக்கான், நீங்க 2000 ரூபாய் வாங்கி அசால்ட்டா வச்சுக்கிட்டு 1987 ரூபாய் அமௌண்ட்டு 60 நாளாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா கொடுத்தவனெல்லாம் வந்து கோமாளி இல்லையா? ப்ராடக்ட்டையும் இப்போ ஆர்டர் போட்டு வாங்கி ப்ராடக்ட்டே எங்கள் கையில் இருக்காது, பணமே எங்கள் கையில் இருக்காது. உங்கள் 60 நாளாக நீங்கள் வச்சுருப்பீங்க, இதனால் இது மாதிரி 8000 கஸ்டமரோட பேமெண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ கஸ்டமர் வந்து உங்களுக்கு இழுச்சி சரி சார், கேஷ் ஆன் டெலிவரியில் கேஷ் கொடுக்காம நான் என்ன கல்லையும் மண்ணையுமா கொடுத்தேன், பணம் தானே கொடுத்தேன். உங்களுக்கு புரியுதா நான் என்ன கேட்குறேன்னு? கேஷ் ஆன் டெலிவரியில் நான் ப்ராடக்ட் வாங்கினது என்னோட தப்பா? நான் கல்லையும் மண்ணையும் இல்லை வேற ஏதாவது செல்லாத அடுத்த நாட்டு பணத்தையுமா உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையே? யூஎஸ் டாலரையும் யாரு கொடுத்தாங்க? நீங்க அதையும் வெரிஃபை, கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. 17 அன்னைக்கு மிட்நைட் 10:45 11 o'clock நான் வந்து கால் பண்ணி உங்க கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் மூலியமா தான் அதை வந்து நான் ரிட்டர்ன் பிளேஸ் பண்ணியிருப்பேன், ரிட்டர்ன் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், அந்த இதையை நீங்கள் செக் பண்ணுங்கள். யார் அந்த எக்ஸிக்யூட்டிவ், அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணின தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? கால் கட் ஆயிடுச்சு மக்களே, இவ்வளோ தான் இவங்களோட பதில். ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, நான் வக்கீல் நோட்டீஸ் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ அடுத்தடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகும். ஸோ இவனை சும்மா வர்ற மாதிரி ஐடியா எனக்கு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இது 2000 ரூபாய்னாலும் 2 லட்சம் ஆனாலும் செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். பார்க்கலாம். லோக்கல் செல்லரை பூஸ்ட் அப் பண்ணுங்கள், லோக்கல் செல்லருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்டு அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு அடுத்தடுத்து கண்டினியூட்டியாக நம்ம வந்து லாயரை மீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து விளாக்ஸாக நான் போடுறேன். சும்மா இது நியூஸ் சேனல் மாதிரி நான் வந்து கொண்டு போக விரும்பலை, விளாக்ஸாக நம்ம பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, டாடா, வணக்கம், பை பாய், சி யூ.